மனித நாகரிகம் முன்னேற்றத்தோட மத்திய காலகட்டத்தில் இப்ப நம்ம இருக்கும் இப்போ இருக்க சூழ்நிலை வாழ்கிற முக்காவசி மனுஷங்களும் இனி வரப்போகிற சங்கத்தினரும் பெருமளவு பேரும் அவங்க வாழ்க்கையில கடைசி அறிவிக்கும் மனநிம்மதியாக உண்மையான சந்தோஷத்தோட ஒரு வாழ்க்கை வாழ கிடையாது ஏன்னா இன்றைய சமுதாயத்தில் இருக்க நம்ம பெருமளவு மனுஷங்களுக்கு நமக்குன்னு நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு குறிக்கோளும் கிடையாது மேலும் தினமும் நமக்கு பண்ண பிடிக்காத அர்த்தமே இல்லாத எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாத விஷயங்கள பணத்துக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் நம்மளை சுத்தி இருக்கவங்க முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காகவும் நம்ம கூட இருக்கவங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் மற்றவங்களோட பாராட்டுக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் வாழ்க்கை முழுக்க மறுபடியும் மறுபடியும் ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம இருக்கக்கூடாத இடத்துல இருந்துகிட்டு பண்ண அவசியம் சுவாரஸ்யமில்லாத விஷயங்களை பண்ணிக்கிட்டு அதன் பிறகு அதை நினைச்சு சோகமாகவும் விரத்தியான ஒரு வாழ்க்கையவே பெரும்பாலான பேர் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் எப்பயும் இல்லாத அளவுக்கு இப்ப இருக்க நம்ம எல்லாருமே நம்மளோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிற உணவுகளை அதிக அளவில் உட்கொண்டுகிட்டு எல்லாரும் மாதிரியுமே ஒரே மாதிரி போற ஒரே இடத்துல உட்காந்துகிட்டு பண்ற மாதிரி வேலைகளை பாத்துக்கிட்டு மீதி நேரத்திலையும் ஒரே இடத்துல உட்காந்துகிட்டு சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம நேரத்தை செலவு பண்ணிட்டு இப்ப இருக்க எல்லாரும் மாதிரியுமே அவங்களோட வாழ்க்கையில உண்மையாவே சந்தோஷமா இல்லாம நம்ம வாழற வாழ்க்கையில நம்ம பண்ற விஷயங்கள் நமக்கே பிடிக்காம ஆனா அந்த உண்மையோட குற்ற உணர்வால நம்ம பாதிப்படைய கூடாதுன்றதுக்காக நம்மள நாமே பொய்யான சுகங்கள் மூலமா கொஞ்ச நேரத்துக்கு நம்ம எல்லாருமே திசை திருப்பிக்கிட்டு மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பண்ண பிடிக்காத அதே விஷயங்களே மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம மாற்றுறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நாள் நம்ம வாழ்க்கை கற்பனை அர்த்தமே இல்லாத படிப்பையும் சந்தோஷத்தை தராத வேலையையும் வாழ்க்கை முழுக்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில நமக்கு இருக்க மற்ற நேரத்தையும் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை பத்தி யோசிக்காம மத்தவங்க ஒரு வாழ்க்கைய வாழ முடியும் வருத்தப்பட்டுக்கிட்டு நாள் லீவ் கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த லீவில் தனக்குனு பிரோஜனமா எதுவுமே பண்ணாம நாள் முழுக்க நம்ம செலவு டிவிலையும் முன்னே எடுத்துருச்ச மாதிரி இப்போ இருக்க முக்கவசி மனுஷங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் நமக்கே தெரியுது கிடையாது அப்படிப்பட்ட அர்த்தமே இல்லாத நம்மளோட வாழ்க்கைய சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி சோஷியல் மீடியா மூலமாக இன்ஃப்ளன்ஸ் ஆகப்பட்டு நம்மளோட உடம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க போகிற புது புது உணவுகளை ட்ரை பண்ணுறத வழக்கமாக வச்சிக்கிட்டு சினிமாவை பார்த்து கேத்துன்னு நினைச்சிக்கிட்டு ஸ்மோக் பண்ணுறதும் ஆல்கால் கன்சூம் பண்ணுறதும் நம்மளோட வாழ்க்கையோட பெரும்பாலான நேரத்தை இப்போ இருக்க நம்ம எல்லாருமே ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு மூவி ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்காகவும் சோஷியல் மீடியாவில் ஃபேமஸாக இருக்கிறவங்களுக்காகவும் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டு புது மாடல் ஃபோன் வர அதை வாங்கணும் இன்றைக்கி டிவில இந்த ஷோ போட போகிறாங்க அதை நம்ம பார்க்கணும் இந்த மாதம் சம்பளம் வந்த உடனே இந்தந்த பொருள் எல்லாம் வாங்கிடணும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு சுத்தமாக பிரோஜனமே இல்லாத அவசியமே இல்லாத விஷயங்களுக்கு நம்மளோட கவனத்தை செலுத்திக்கிட்டு இந்த மாதம் எந்தெந்த படம்லாம் ரிலீஸ் ஆக போகுது அதை பற்றி மற்றவங்களோட கருத்து என்ன சோஷியல் மீடியாக்களில் இப்போ எந்த பிரச்சனை ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் இதுவாக இருக்குமோ அதுக்கு அது காரணமாக இருக்குமோ ஒரு குறிப்பிட்ட நபர் பண்ண விஷயம் சரியா தவறா அவங்க சொன்ன கருத்து நியாயமா இல்லையா இந்த மாதிரியான நம்ம வாழ்க்கைக்கு பிரோஜனமே இல்லாத விஷயங்களை கேட்டுக்கிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு அதுக்காக நம்மளோட நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம தினமும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற விஷயத்தை பற்றியே யோசிக்காம இந்த எல்லா விஷயங்களும் திசை திருப்பப்பட்டு கடைசி வரைக்கும் நமக்கு நம்ம வாழ்க்கையில் துமே பண்ணாம இதே மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் எதனால நம்ம வாழ்க்கை மாறவே இல்லைன்னு விஷயங்கன்ற உண்மை புரியாமலேயே முக்காவாசி மனுஷங்களோட கூட வாழ்க்கை முடிஞ்சிடும் இருக்க எல்லா மக்களும் கஷ்டங்களை ஏற்க மறுத்து தற்சமையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தர மாதிரியான விண்பத்தை உருவாக்குற விஷயங்கள் மேலே கவனம் செலுத்திக்கிட்டு பெருமளவு நேரம் வெளியே சாப்பிட்றத வழக்கமாக வச்சிக்கிட்டு முன்ன மாதிரி பெருமளவு நேரம் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடய நேரத்தை செலவு பண்ணாமல் மணிக்கணக்காக ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு வேற வேறு வீடியோ பார்த்துக்கிட்டு ஃபிசிக்கலாக எதுவுமே பண்ணாமல் நாள் முழுக்க ஃபோன்ல கேம் ஆடிக்கிட்டு அடுத்த வாரம் என்னென்ன படம்லாம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு போனோகிரபியும் நம்ம வாழ்க்கைக்கு சுத்தமே பிரோஜனே இல்லாத கண்டென்ட்களையும் பார்த்துக்கிட்டு அந்த விஷயங்களில் நம்மளோட நேரத்தையும் என்னத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு காலங்காலமாக நம்ம பின்பற்றிட்டு வந்த எல்லா பழக்க வழக்கங்களையுமே மறந்து எல்லா நம்பிக்கைகளையும் தவிர்த்து மேலேயுமே ஈடுபாடு இல்லாம வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் என்ன கிடைச்சாலும் நம்ம நமக்கு கிடைக்காத விஷயங்களை நினச்சி சோகமாகிட்டு கடைசியில் அர்த்தமே இல்லாத நம்மளோட வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நமக்கு தேவையில்லாத அவசியமே இல்லாத பொருட்களை வாங்குறதுக்காக ஓடிக்கிட்டு நம்மளோட வாழ்க்கைக்கு கடைசியில் எந்த ஒரு பலனுமே அழிக்க போறது இல்லாத விஷயங்கள் மேலே நம்மளோட பெருமளவு நேரத்தை வீணக்கிட்டு இருக்கும் இப்போ இருக்க நம்ம நம்மளை சுற்றி இருக்க விஷயங்களையும் கலைகளையும் சின்ன சின்ன விஷயங்களையும் சந்தோஷத்தை பார்க்குறது கிடையாது விலை உயர்ந்த பொருட்கள் மேலையும் நம்ம கண்ணை கவர்ற விஷயங்கள் மேலையும் பணம் சார்ந்த வெளி தோற்றத்தை சார்ந்த விஷயங்கள் மேலே தான் நம்மளோட கவனத்தை நம்ம தரும் இது எப்படிப்பட்ட ஒரு சமுதாய சூழ்நிலை நம்ம எல்லாருமே இப்போ இருக்கோன்னு நம்ம எல்லாருக்குமே விளங்க வைக்குது இப்போ இருக்க சமுதாயத்தில் இருக்க மக்கள் தங்களால் அவங்களோட வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ண முடியும்ன்ற உண்மை அறியாம தங்களோட வாழ்க்கையில் அவங்க மேலே கவனம் செலுத்தாம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நமக்கு போலியான சோகத்தை தர ஆனால் வாழ்க்கை முழுக்க உண்மையான தர போற விஷயங்களுக்கு நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைகளாகிகிட்டு இருக்கோம் சமீப ஆண்டு காலமாக நான் உணர் வந்தது என்னன்னா என்னோட வாழ்க்கையில் எதை பற்றியுமே நான் யோசிக்காமல் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போய்கிட்டு தினமும் ஒரே மாதிரி போகிற எனக்கு சந்தோஷத்தை தராத விஷயங்களை பண்ணிக்கிட்டு நான் பண்ணணும்னு ஆசைப்படுற எந்த விஷயத்துக்குமே நேரத்தை செலவு பண்ணாமல் என் வாழ்க்கைக்கு உபயோகமே இல்லாத விஷயங்களுக்கு மேலே நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு எப்படி என் வாழ்க்கை இப்படி ஆச்சு வாழ்க்கையில் இப்போ இருக்க ஸ்டூடண்ட்லேயே நான் இப்படி வந்தேன் எதுக்காக ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுலையும் போனோகிராஃபிலையும் சோஷியல் மீடியாவிலையும் டிவிலையும் நெட்ஃப்ளிக்ஸில் புது ஷோ பார்க்குறதுலையும் என்னோட நேரத்தை நான் செலவு பண்ணுறேன் எப்படி இந்த எல்லா விஷயங்களுக்கும் என்ன நான் அடிமையான இந்த மாதிரியான நான் கேட்காம இருக்கிற கசப்பான உண்மைகளை எனக்கு நான் கேட்க ஆரம்பிச்சேன் நான் எப்படி ஒரு வாழ்க்கையை இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அது எனக்கு பிடிக்கல என்னோட வாழ்க்கை முறையினால என் உடம்பு எப்படி ஆச்சோ அது எனக்கு பிடிக்கல என் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெளிவாக தெரிஞ்சும் அதை என்னால் பண்ண முடியல நான் பண்ணுவேன்னு சொன்ன விஷயங்களையும் எனக்கு நானே சொன்ன வார்த்தைகளையும் நானே மதிக்கல அது எல்லாத்துக்குமே காரணம் வாழ்க்கையில் நான் எடுத்த பிரோஜனமே இல்லாத முடிவுகள்னு நான் பண்ண என்னோட நேரத்தை செலவு பண்ண தேவையில்லாத விஷயங்களும் புரிய வந்தது நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கான திறன் இருக்கு ஆனால் இப்போ இருக்க நம்ம பெரும்பாலான பேர் நமக்கான உணவை நம்மளே செஞ்சு சாப்பிட்றதுக்காக கூட சோம்பேறியாகி ஆகி பெரும்பாலும் ஃபாஸ்ட் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு வெளியே போகாமல் நம்மளோட உடம்பு அசைக்காம படுத்துக்கிட்டே ஃபோன் நோண்டிக்கிட்டு மற்றவங்க நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நேரில் மனுஷங்க கூட அவ்வளோவா பேசாமல் யாருனே தெரியாதவங்க கூட மணிக்கணக்காக பேசிக்கிட்டு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் மணிக்கணக்காக சேட் பண்ணிக்கிட்டு பொய்யான உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக்கிட்டு நாள் முழுக்க வெப் சீரிஸ் பார்த்துக்கிட்டு நம்மளோட நேரத்தை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வீணாக்குறோன்ற நினைப்பே இல்லாமல் ஆனால் அந்த எல்லா விஷயங்களும் நம்மளை சுகமாகவே வச்சுக்கிட்டு இருக்குன்ற காரணத்துக்காக போலியான ஒரு கற்பனையில் நம்ம வாழ்க்கையை நம்ம தினமும் வாழறோம் நம்மளை சிந்திக்க விடாத சுலபமாக கிடைக்கிற நமக்கு சந்தோஷத்தை தர மாதிரியான விண்பத்தை ஏற்படுத்துகிற இந்த எல்லா விஷயங்களும் அவ்வளோ முயற்சி பண்ணாமலே ஆனால் அதிக அளவில் நமக்கு கிடைக்கிறதுனால நம்மளோட மூளையானதும் உடம்பானதும் அந்த விஷயங்களுக்கு சுலபமாக பழகிட்டு இருக்கும் இப்போ இருக்க ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்களோட மனநலன் பற்றியும் உடல் நலன் பற்றியும் யாரும் அவ்வளவா அக்கறை செலுத்துறது கிடையாது செயற்கையான பொருட்கள் அதிகமாக கொண்டு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிக அளவு நம்ம எல்லாமே உட்கொண்டுக்கிட்டு இப்போ நம்ம பண்ணுற நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத எல்லா விஷயங்களாலும் ஃபியூச்சர்ல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை பற்றி யோசிக்காமல் எந்த காரணங்களுக்காக நம்ம வாழ்க்கையில நம்ம சில விஷயங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்ததை பற்றியும் யோசிக்காம கடைசி வரைக்கும் நமக்கு பிடிக்காத மாதிரியான போலியான சந்தோஷத்துடைய ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்போ இருக்க சமூகத்தில் இருக்க நம்ம எல்லாருமே நமக்கு தேவையில்லாத பொருட்களை விலை அதிகமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலை நம்மளால் அதை வாங்க முடியாமல் இருந்தாலும் நமக்கு யாருனே தெரியாத அவங்கள கவரத்துக்காகவும் மற்றவங்க முன்னாடி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழறோன்னு காட்டிக்கிறதுக்காகவும் இஎம்ஐ மூலமாகவும் கிரெடிட் கார்டு மூலமாகவும் அந்த எல்லா பொருட்களையுமே வாங்கி அதன் பிறகு மாதம் மாதம் அதை அடைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இதே விஷயத்தை வாழ்நாள் முழுக்க மறுபடியும் மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கும் பெரும்பாலும் மனுஷங்க வாழ்க்கையில் ஸ்கூலுக்கு போகிறது காலேஜுக்கு போகிறது வேலைக்கு போகிறது மற்றவங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக குறிப்பிட்ட விஷயங்களை பண்றது மற்ற நேரத்தை நம்ம வாழ்க்கைக்கு பிரோஜனமே தராத விஷயங்கள் மேலே செலவு பண்ணுறது போன்ற விஷயத்தை தாண்டி அவங்க வாழ்க்கையில வேற எதை பற்றியுமே கடைசி வரைக்கும் யோசிக்க மாட்டாங்க அவங்க வளர்கிற சூழ்நிலைனாலையும் அவங்களை சுற்றி இருக்க அவங்க பழகிற ஆட்கள்னாலையும் கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமா இல்லாததுக்கும் அவங்க வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதுக்கும் காரணம் என்னன்னு அவங்களுக்கு புரிய போறதே கிடையாது நம்ம எல்லாருமே நம்மளோட நேரத்தை நம்ம பண்ண ஆசைப்படுற விஷயத்து மேலேயும் புதுசாக நம்ம கற்றுக்க ஆசைப்படுற விஷயத்து மேலேயும் நம்ம மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்க போகிற விஷயங்கள் மேலேயும் நம்ம வாழ்க்கையை நம்ம விருப்பப்பட்ட மாதிரி மாற்றக்கூடிய பண்ணக்கூடிய விஷயங்கள் மேலே செலுத்தாம அந்த எல்லா நேரத்தையுமே இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டும் யூடியூப்ல மணிக்கணக்காக வேற வேற வீடியோ பார்த்துக்கிட்டு ஆனால் அதில் சொன்ன எதுவுமே பின்பற்றாமலும் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வேற வேற சீரிஸ் பார்த்துக்கிட்டும் மறுநாள் எழுந்து மறுபடியும் இதே மாதிரியான ஒரு வாழ்க்கையே மறுபடியும் மறுபடியும் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டே இருக்க போறோம் அது ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம வாழ்க்கைக்கு உதவ போற நம்மளை உண்மையாகவே சந்தோஷமாக்க போற நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுக்கிற நம்ம விருப்பப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு உதவ போற ஆனால் இப்போ அதுக்காக கஷ்டப்பட வேண்டிய நம்மளோட நேரத்தை அதுக்குன்னு ஒதுக்க வேண்டிய விஷயங்களை காட்டிடும் நம்மளோட நேரத்தை நம்ம ஃபோனில் செலவு பண்ணுறதை தான் விரும்புகிறோம் இந்த நிமிஷம் நமக்கு சுலபமாக கிடைக்கிற கிடைக்கக்கூடிய இப்ப போலியான சந்தோஷத்தையும் சுகத்தையும் தரப்போற விஷயங்களை முக்கியத்துவமா கருதணும்னு நம்ம மைண்ட் அடாப்ட் ஆயிடுச்சு ஆனா இதோட விளைவா நம்ம எல்லாருமே ஏத்துக்க வேண்டிய கேட்க பிடிக்காத சலிப்பான உண்மை என்னன்னா இப்ப நம்ம பண்ற தேவையில்லாத பிரோஜனமே இல்லாத எல்லா விஷயங்களுமே ஃபியூச்சர்ல நம்ம எல்லாருக்குமே வலியையும் துன்பத்தையும் ஏமாற்றத்தையும் தான் தரப்போகுது இப்ப நம்மளோட வாழ்க்கையில நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களுமே தான் ஃபியூச்சர்ல நம்மள சந்தோஷமாவோ சோகமாவோ ஆக்க நான் வந்து இப்போ பொய் சொல்ல விரும்பல நானும் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கந்தான் தெரிஞ்சும் தெரியாமனும் இந்த எல்லா விஷயங்களுமே சார்ந்தும் இந்த கட்டமைப்புக்குள்ளே தான் ஏன் வாழ்க்கை நகருது ஆனால் அதுக்காக சமுதாயத்தை திட்டிக்கிட்டு இங்கே ஏன் விஷயங்கள் இப்படி இருக்குன்னு எல்லாத்தையுமே குறை சொல்லிக்கிட்டு இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே அப்படியே டப்பன் விட்டுட்டு இந்த சமுதாயத்தில் நமக்கு எடுத்து சொல்லப்படுற எல்லா விஷயங்களுமே எதிர்த்துக்கிட்டு எந்த விஷயங்களும் மேலேயும் கவனம் செலுத்தாமல் எல்லாத்தையும் ஆசை திறந்து எதுவுமே வேணான்னு ஒரு துறவி மாதிரியான ஒரு வாழ்க்கையா பெரும்பாலான பேரால் இப்போ இருக்கற சமுதாயத்தில் வாழவே முடியாது நம்ம உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கும் நமக்கு பிடிச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணவும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு அவசியமும் இல்லை அப்போ இதுக்கு தீர்வு என்ன நம்ம எல்லாருமே ஏத்துக்க வேண்டிய உண்மை என்னன்னா சமுதாயத்தில் நிகழ நமக்கு பிடிக்காத எல்லா விஷயங்களுமே மறுபடியும் மறுபடியும் நடந்துகிட்டுதான் இருக்க போகுது அவங்க சம்பாதிக்கிறதுக்காக நமக்கு புரோஜ்மே இல்லாத விஷயத்தையும் நம்மள சாவடிக்க போற உணவுகளையும் நம்ம கிட்ட விற்க தான் போறாங்க நம்ம இருக்க சூழ்நிலை ஒரு நாள் மாறிடுணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதும் இங்கே நடக்கிற விஷயங்களுக்காக மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் நம்மளோட வாழ்க்கையை எங்கேயுமே கொண்டு போக போகிறது கிடையாது நம்மளை சுற்றி இருக்க பெரும்பாலான மக்களோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி தான் போக போகுது எதுவுமே பண்ணாமல் ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு யாரும் ஒருத்தர் வந்து நம்ம வாழ்க்கைக்கு உதவணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு அவங்களோட நேரத்தை தேவையில்லாத விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் அவங்கள பத்தியே யோசிக்காம இந்த உலகத்தை போயிடுவாங்க அதில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஒருத்தராக இருக்கலாம் ஒருத்தனாக இருக்கலாம் நம்ம எல்லாருமே அறிய வேண்டிய உண்மை என்னன்னா மனுஷனாகி நம்ம எல்லாராலையுமே நம்ம ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்மளால அமைச்சிக்க முடியும் ஆனா பெரும்பாலும் மக்களுக்கு அவங்க வாழ்க்கையில அவங்க நினைக்கிற எல்லா விஷயங்களுமே போயிடும் இருக்கும் நம்ம வாழ்க்கை எந்த மாதிரி டிசைட் பண்ணுறது இப்போ எந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம நம்மளோட கவனத்தை தான் அமையும் இந்த உலகத்துல எல்லாருமே அவங்க வாழ்க்கையில தனக்கு தானே கேட்டுக்க வேண்டிய முதல் கேள்வி இந்த பூமியில நம்ம வாழும்போது பண்றோம் விஷயங்களுமே நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சி பண்றோமா நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயங்களால நமக்கு பெருமையா இருக்கா நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் வருங்காலத்தில் விஷயத்துல நம்மள எந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போகும் உண்மையாவே நம்ம சந்தோஷமா தான் இருக்குமா இந்த விஷயத்தெல்லாம் விஷயத்த எல்லாம் பண்ணாதான் நம்ம உண்மையாவே சந்தோஷமா இருப்போம்னு சமுதாயத்தால எடுத்துக்கப்பட்ட எல்லா விஷயத்தையுமே பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறோமா எது நிம்மதியான ஒரு வாழ்க்கை அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரியான கேள்விகளை நமக்கு நாமே நம்ம கேட்கும் வெவ்வேறு மனநிலையை நம்ம அடையலாம் அது ஒரு ஒருத்தர் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இப்ப உதாரணத்துக்கு என்னோட வாழ்க்கை எடுத்துப்போம் காலேஜ் முடிச்சுட்டு இப்ப ஒரு வேலைக்கு போயின்னு இருக்கேன் காலையில சீக்கிரம் எழுந்து கிளம்பி ட்ரெயின் பிடிச்சி பஸ் பிடிச்சி வேலை நடக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க நாள் முழுக்க ஏதோ ஒரு வேலையை பாத்துக்கிட்டு மறுபடியும் அதே மாதிரி பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டு இதே மாதிரியே மறுபடியும் மறுபடியும் நடந்துக்கிட்டே இருந்தது முக்காசி வாழ்க்கையும் இதே மாதிரி இருக்கலாம் அல்லது இதே மாதிரி ஆகலாம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்க மாதிரி தான் இருந்தது எனக்குள்ளே இந்த மாதிரியான கேள்விகள் எழுபற வரைக்கும் நான் வாழ்கிற என்னோட வாழ்க்கையில நான் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு யார் காரணம் எதுக்காக எனக்கு புரியலனாலும் எனக்கு அது நிம்மதியை தரலனாலும் மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் சமுதாயத்தால் ஏற்றுக்கப்படணும்னு எனக்கு பிடிக்காத விஷயத்தை தினமும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் வாழ்க்கையில உண்மையாகவே என்னால் என்னென்னலாம் பண்ண முடியும் இந்த மாதிரியான கேள்விகளை எனக்கு நானே நான் திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் ஒரு கடத்துல எனக்கு புரிய வந்தது என் வாழ்க்கையை நான் உண்மையாவே வாழ்றதே கிடையாது நான் யாரோ ஒருத்தரோட வாழ்க்கைய தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கு புரிய வந்தது மனுஷங்களுக்கு எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்போ வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் நம்மளால அதை ஏற்ற மாதிரி ஏன் பயன்படுத்த முடியலன்னு யோசிச்சேன் அப்பதான் நானும் எல்லாருமே சமுதாயத்தில் இருக்க முக்கால் வாசி பேர் மாதிரி எதுக்காக ஒரு விஷயத்த பண்றோன்னு யோசிக்காம தினமும் ஒரே மாதிரி போற தனக்கு பிடிக்காத தான் இருக்கக்கூடாத இடத்துல இருந்துகிட்டு நம்ம இருக்க சூழ்நிலையை குறை சொல்லிக்கிட்டு ஆனா அதை மாத்துறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே மேற்கொள்ளாம நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லாததுக்கு காரணம் மத்தவங்கன்னு குறை சொல்லிக்கிட்டு ஆனா அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான்ற உண்மையை உணராம சோஷியல் மீடியா மூலமாகவும் டிவி மூலமாகவும் திசை திருப்பப்பட்டு நம்மளோட வாழ்க்கையை நமக்கு ஏற்ற மாதிரி வாழாம நம்ம வாழ்க்கையில ஒரு காலகட்டத்தில் முன்னாடியே எல்லாத்தையுமே பண்ணிருக்கலாம்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வருத்தப்பட போற முக்காவாசி பேரோட வாழ்க்கை மாதிரி என்னோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா மாறத்தை நான் உணர்ந்தேன் என்னோட வாழ்க்கையும் சரி இல்ல இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க உங்களோட வாழ்க்கையும் சரி அந்த பெருமான மனிதர்கள் மாதிரி முடிய கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும் உதாரணத்துக்கு இன்னும் ஆறு மாசம் கழிச்சு எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பிசிக் எனக்கு இருக்கணும் என்னோட வாழ்க்கையில நான் செட் பண்ண என்னோட கோல்ஸ் நான் அச்சீவ் பண்ணணும் அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணனும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு இருக்க கொஞ்ச நேரத்தையும் போன் நோண்டிக்கிட்டு டைம் பாஸ்க்கு மத்தவங்க கூட டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு எதுவுமே பண்ணாம சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலையில இருந்து மறுபடியும் எல்லா விஷயத்தையுமே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு வீக்கெண்ட் வந்த உடனே என்ன மாதிரியே இருக்க நண்பர்களோட வெளில சுத்திக்கிட்டு எனக்காக நேரத்தை ஒதுக்காம முக்கவாசி நாள எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் மேல கவனம் செலுத்திக்கிட்டு சண்டே நைட்டு படுத்துக்கிட்டு மறுபடியும் வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் வாரம் வாரம் மாதம் மாதம் இதே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு நான் பண்ண ஆசைப்படுற விஷயங்களுக்காக நேரத்தை ஒதுக்காமல் என்னோட வாழ்க்கைக்கு பிரோஜனமே இல்லாத விஷயங்களை முக்கியமாக கருதிக்கிட்டு தினமும் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தால் கன்ஃபார்மாக சொல்கிறேன் நான் நினச்ச மாதிரி என்னோடய வாழ்க்கை ஆறு மாதம் கழிச்சு இருக்காது ஆறு மாதம் கழிச்சு வாழ்க்கை நான் எங்கேயுமே போயிருக்க மாட்டேன் ஆனால் ஆறு மாதம் கன்ஃபார்மாக போயிட்டுருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் எதிர்பார்த்த மாதிரி என்னோடய வாழ்க்கை அமையணும்னா இப்போ என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு சில விஷயங்களை மாற்றணும் அப்படி நான் வாழ்க்கை முழுக்க இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு பிடிக்காத விஷயத்தையும் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும் உதாரணத்துக்கு என்னோடய வாழ்க்கையில் எனக்கு இருக்க இந்த கொஞ்ச நேரத்தையும் எனக்கு ஏற்ற மாதிரி எப்படி நான் பயன்படுத்தணும்னு எனக்கு தெளிவாக தெரியணும் நான் பண்ணுற விஷயங்கள் எந்த வகையில் நான் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுக்குதுன்னு நான் உணரணும் போன மாதம் என் வாழ்க்கை எப்படி இருந்து இந்த மாதம் என் வாழ்க்கை எப்படி இருக்குது இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும் நம்ம எல்லாேருக்குமே நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ண ஆசைப்பட்ற விஷயங்கள் நிறைய இருக்கலாம் சில பேருக்கு அவங்க உடம்பை பர்ஃபெக்ட்டாக கொண்டு வரணும்னு ஆசை இருக்கும் பத்து வருஷம் கழிச்சு சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் உங்கள் அப்பா அம்மா கூடயும் உங்களை சார்ந்து இருக்கவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் எதனா ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை வாழ்க்கை முழுக்க பண்ணணும் இது ஒரு ஒரு மனுஷங்களை பொறுத்து மாறுபடும் இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பல ஆசைகள் வச்சிருப்பாங்க ஆனால் அவங்க நினைச்ச மரணம் வாழ்க்கையை வாழ்றதுக்காக இப்போ என்னெல்லாம் கஷ்டங்களை மேற்கொள்ளணும்னு அவங்க சிந்திக்கும் போது அவங்க நினச்ச எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க கை கடைசியாக இதை சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் இவ்வளவு நாளா நமக்கு பொய்யான சுகத்தை தந்தை இந்த எல்லா விஷயங்களுமே கைவிடுறது கஷ்டமாக தான் இருக்கும் மேலும் முன்னே எடுத்துகிட்ட மாதிரி நம்ம எல்லாராலையுமே டப்புனு எல்லா விஷயத்தையுமே கைவிடவும் முடியாது நான் வந்துட்டு இவ்வளவு நாளாக நம்ம பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு புத்தர் மாதிரி ஆனோன்னு சொல்ல வரல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையே மறக்கிற அளவுக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்க பிரோஜன மேல அந்த விஷயங்களை பத்தி சிந்திக்க விடாம பண்ற அளவுக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம முதல்ல கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களை தாண்டிலும் அந்த விஷயங்களை முக்கியமாக கருதக்கூடாதுன்னு தான் சொல்ல வர ஏன்னா மனுஷனாகி நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் எதுக்காக குறிப்பிட்ட நபர்கள் மேலேயும் பொருட்கள் மேலேயும் நம்மளோட கவனத்தை எனக்கு எதுக்காக நம்ம செலவு பண்ணணும் ஒரு கவலைப்படுவோம் ஆனால் நமக்காக நம்ம ஏன் நேரம் ஒதுக்கணும் நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி மாதம் நினைச்சு எனக்குமே கவலைப்பட மாட்டோம்